நான் வந்து புளியோதரை பேஸ்ட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறதுக்காக பண்ணி காட்டுறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைஸ் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட் இதாக கலந்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லெண்ணெய் வந்து 4 டீஸ்பூன் நான் விட்டுருக்கேன் இப்போ. அப்புறம் கடுகு 2 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வெடிக்க, கடுகு வெடிச்ச அப்புறம் ஒரு நிமிஷம் இதை வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். தான் இருக்கு இது. இப்போ கடுகு வெடிக்கிறது பாருங்க, கடுகு வெடிக்கிறது. கருவேப்பில் அதில் போட்டிருக்கேன். பெருங்காயத்துட்டும் போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன். பவுடராக போடுறவா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து நான் ஹாட் வாட்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும், கரைச்சி விட்டுருக்கேன். எனக்கு குக் ஆகிடுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கரைச்சி விடலாம். ஒரு 2 டைம் கரைச்சிட்டாலே ஃபுல் எக்ஸ்ட்ரா டைம் கரைச்சிடும். ஒரு டம்ளர் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு லெமன் சைஸ் புளி போட்டுக்கோங்க. இந்த ப்ரொபோர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் 3 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டு இது வந்து நல்லா வத்தணும். இந்த அடுப்பு சிம்மில் வச்சுருக்கோம், அது பாட்டுக்கு வத்திக்கும். ஒரு 5 மினிட்ஸ் தாராளமாக ஆகும் வத்துறதுக்கு. இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கேன் இல்லையா, புளிக்காய்ச்சல் இதில் விட்டுருக்கேன். அந்த புளி வத்தின்னு இருக்கு. மீன்டைம் நம்ம வந்து இதில் வந்து இந்த பவுடர் வந்து 4 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 மிளகா வத்தல், இந்த 3 வறுத்து பொடிச்சுட்டுருக்கேன் நான். அது வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து போட்டு விடலாம் ஓரளவு இதாக இருப்பேன். ஏன்னா முதல்லையே போட்டால் வாசனை போயிடும். இப்போ ஓரளவு வத்தியாச்சுது, அதனால இது போட்டு விடலாம். இப்போவே போட்டு விடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எள்ளையும் போட்டு விடலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போனால் மணம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். அதனால கொஞ்சம் ஒரு 1/2 இது ஆனப்புறம் இதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ நம்ம வறுத்து பொடிக்க முடியலைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சாம்பார் பொடியில் ஜீரகம் எல்லாம் போடுறதுனால வாசனை வரும். அது இதுக்கு போட மாட்டா புளியோதரைக்கு ஜீரகம்லாம். மிளகு சில பேர் போடுவா, நான் போட்டுக்கல. இது 2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் போட்டிருக்கேன். இது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க, சுருண்டு வருது. ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். இது நல்லா வத்தியாச்சுன்னா புளியோதரை, இன்ஸ்டன்ட் புளியோதரை இது ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம் வச்சுங்கன்னா டக்குன்னு கிளறிக்கலாம். அவசரத்துக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதோ இதில் வந்து சாரி, நான் வேர்க்கடலை சொல்ல மறந்து போயிட்டேன். தாளிக்கப்பே ஒரு 50 கிராம் உண்டு வேர்க்கடலை போனோம், நான் மறந்து போயிட்டேன். அதனால இதை இப்போ ஹீட் பண்ணி போட்டிருக்கேன், ஒன்றும் ஆகாததுனால. இதோட சேர்ந்து அதுவும் கொதிச்சுக்கும். இது பாருங்க கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்கு. இது ஒரு 4 கொதி வந்தோடனே அந்த வேர்க்கடலையும் அந்த ஜூஸை இழுத்துக்கும். உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு டம்ளர் சாதம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு ரைஸ், ஒரு டம்ளர் ரைஸ் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. உதிரியாக இருந்தால் தான் புளியோதரைச்சி அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால சொல்கிறேன். ஹலோ, இதோ புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. புளி வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஒரு கிண்ணத்தில் போட்டு முதக்க விட்டு ஒரு ஸ்டீம் பண்ணிட்டோம்னா கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். பெருங்காயமும் புளியுமா, பவுடர் பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பண்ணி பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம். அப்புறம் அந்த பொடிச்சிருந்தேன் இல்லையா, தனியா கடலைப்பருப்பு மிளகா வத்தல் வெந்தயம் எல்லாம், அது வந்து நான் இப்போது லாஸ்ட் இதில் வந்து சாம்பார் பொடி இது போட்டிருக்கேன். அந்த பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவசரத்துக்கு, சீக்கிரமாக ஆகிடும்.
சும்மா டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம இதானா 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு புளி வந்து நல்லா இதாகிடும், வத்தி வந்துடும், சாதம் போட்டு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.